ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின்னால் சில நாட்களில் ஆட்சியை இழந்து விடுவார் என அரசியல் நிபுணர்களால் ஆர்வூடம் சொல்லப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய விசுவாசத்தை லேடிக்கு பதிலாக மோடிக்கு மாற்றிக்கொண்டதால் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். இந்தியாவில் பார்ப்பனியத்தை ஏற்றுக்கொண்டு அணிவணிந்தால் எப்பேற்பட்ட குற்றச்சாட்டிலிருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம் என்பதற்கு நம் சமகாலத்தில் வாழும் சாட்சியாக எடப்பாடி மாறிப்போனார். லேடி இருந்தபோது எதையெல்லாம் தமிழகத்தில் நுழைய விடாமல் தடுத்தாரோ அதையெல்லாம் செயல்படுத்த தமிழ்நாட்டை அகலமாக திறந்து வைத்து இருகரம் கூப்பி மோடியை வரவேற்றார். ஜெயலலிதாவின் ஆட்சியில் பொத்திக் கொண்டு இருந்த பார்ப்பன குள்ளநெறி கூட்டமெல்லாம் எடப்பாடி ஆட்சியில் ரோட்டுக்கு வந்து ஊழையிட ஆரம்பித்தது. எடப்பாடி மோடியை மட்டுமில்லாமல் ஹெச் ராஜா, எஸ் வி சேகர் போன்றவர்கள் பொறுக்கித்தனமாக நடந்து கொள்ளும் போது அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலிருந்து தரமான பால் பாக்கெட் தர உத்தரவிடும் வரை தன்னுடைய அடிமை விசுவாசத்தின் பரப்பளவை விரிவாக்கி கொண்டார். அவரை பொறுத்தவரை தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள ஒரே வழி பார்ப்பனியத்தையும் பார்ப்பனர்களையும் அனுசரித்து அரவணைத்து போவதுதான். சரி, இப்படி அடிமையாக இருந்து எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன அப்படி பெரிய நலத்திட்டங்களை மத்திய அரசிடமிருந்து இதுவரை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று பார்த்தால், தமிழ்நாட்டை மொத்தமாக அடமானம் வைத்து தன்னுடைய முதலமைச்சர் பதவியை காப்பாற்றி கொண்டதையும் அதிகார ஊழல் முறைகேடுகளிலிருந்து இதுவரை தப்பித்ததையும் தவிர எதையும் செய்ததில்லை. வயிற்று பசிக்காக அடிமைகளாக இருக்கும் கூட்டம் கூட ஒருநாள் அதை மாற்றுவதற்கு கிளர்ந்தெழும். ஆனால் பணத்திற்காகவும் பதவிக்காகவும் அடிமையாக இருக்கும் கூட்டம் ஒருபோதும் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்வது கிடையாது. இதுபோன்றவர்கள் வரலாறு முழுக்க கைக்கூலிகளாகவும் காட்டி கொடுப்பவர்களாகவுமே இருந்திருக்கிறார்கள். பாசிச ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு குறுக்கு வழியில் ஆட்சியை பிடித்த எடப்பாடியின் ஆட்சியில் தமிழர்கள் பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் பெரும் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் தாங்கள் நினைத்த அனைத்து கேடுகட்ட திட்டங்களையும் பார்ப்பன பயங்கரவாத தாக்குதல்களையும் செய்ய வேண்டுமென்றால் ஒன்று, தாங்கள் ஆட்சியில் இருக்க வேண்டும். ஆனால் அதற்கான அடிச்சுவடு கூட இல்லாத போது எடப்பாடி போன்ற ஓர் அடிமையை வைத்து அதையெல்லாம் சாதித்து கொள்ள வேண்டும் என்கிற திட்டத்தின் அடிப்படையில் தான் இன்று வரையிலும் எடப்பாடியின் ஆட்சி தப்பி பிழைத்து கொண்டிருக்கின்றது. மத்திய அரசு கொண்டு வந்த பண மதிப்பு நீக்கம், ஜிஎஸ்டி, நீட், உதய் மின்திட்டம் என அனைத்திலுமே தமிழகத்தின் நலன்கள் காவு வாங்கப்பட்டன. பொன்மலை ரயில்வே பணிமனையில் தொழிற்பயிற்சி பெற நடைபெற்ற தேர்வில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் அடியோடு புறக்கணிக்கப்பட்டு வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே 300 பேர் நியமிக்கப்பட்டார்கள். அதேபோல கோவை, சென்னை உள்ளிட்ட ரயில்வே அலுவலகங்களில் நடைபெற்ற 2600 நியமனங்களில் 2300 பேர் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களாகவே நியமிக்கப்பட்டு, மத்திய அரசு பணிகளில் இந்தி பேசும் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் அளவுக்கு தமிழர் விரோதம் தாண்டவமாடியது. கடந்த 2017 நவம்பர் மாதம் தாக்கிய ஒக்கி புயலால் கன்னியாகுமரி மாவட்டம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. அதில் பல்லாயிரக்கணக்கான மரங்கள் அடியோடு சாய்ந்தன. குமரி மாவட்ட மீனவர்கள் 162 பேர் உள்பட 204 மீனவர்கள் உயிரிழந்தனர். ஒக்கி புயலால் உண்டான பாதிப்புகளை சீர் செய்யும் பொருட்டு மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு ரூபாய் 13,520 கோடி நிவாரணம் கேட்டது. ஆனால் சாவகாசமாக பாதிப்புகளை பார்வையிட குமரி வந்த பிரதமர் மோடி தமிழக அரசுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வெறும் 280 கோடி முதல் கட்டமாக வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் குமரி மாவட்ட மறுசீரமைப்புக்கு தமிழக அரசு மத்திய அரசிடம் ரூபாய் 558 கோடி நிதி கேட்டது. ஆனால் மத்திய அரசு ரூபாய் 40 கோடி மட்டுமே ஒதுக்கியது. அதேபோல 2018 தென் மாவட்டங்களை தாக்கிய கஜா புயல் நிவாரண நிதியாக ரூபாய் 15,000 கோடி கேட்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு இடைக்கால நிவாரணமாக 353.7 கோடியை மட்டுமே ஒதுக்கியது. தற்போது கொரோனா பிரச்சனையிலும் இதே அணுகுமுறையைத்தான் மத்திய அரசு கடைபிடிக்கின்றது. கொரோனா நிதியாக தமிழக அரசு முதல் கட்டமாக 3,500 கோடி ரூபாயும் அடுத்த கட்டமாக 4,500 கோடி ரூபாயும் கேட்ட நிலையில் மத்திய அரசு வெறும் 510 கோடி ரூபாய் தான் தமிழகத்துக்கு ஒதுக்கியது. அது மட்டுமல்ல, ரேபிட் டெஸ்ட் கருவிகளை மாநிலங்கள் நேரடியாக கொள்முதல் செய்யக்கூடாது என்று உத்தரவோடும் அளவிற்கு மாநில உரிமைகளின் மீது மத்திய அரசு காரி உமிழ்ந்திருக்கின்றது.
இப்படி ஒவ்வொரு முறையும் மாநில அரசு கேட்கும் நிதிக்கும் மத்திய அரசு ஒதுக்கும் நிதிக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தாலும் இதுவரை மத்திய அரசுக்கு எதிராக தன்னுடைய சுட்டு விரலை கூட நீட்டி பேச திராணி இல்லாதவராகவும் தமிழ்நாட்டு மக்களை காவு வாங்க துடிக்கும் மோடி கும்பலை மயிலிறகால் வருடி விடும் நபராகவுமே எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். ஒவ்வொரு மாநிலமும் ஊரடங்கை சுயமாக முடிவெடுத்து அறிவிக்கும் போது அதை கூட மாநில மக்களின் நலன் சார்ந்து சொந்தமாக முடிவெடுக்க தைரியம் இல்லாதவராகவே பழனிசாமி இருக்கின்றார். இவை எல்லாவற்றையும் விட மிக கொடுமையானது, கொரோனா தொற்று கட்டுப்பாடற்று பெருகிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் சாராயக்கடையை திறந்துவிட்டு எவன் எக்கேடு கெட்டு நாசமாய் போனால் நமக்கென்ன, கஜானாவுக்கு பணம் வந்தால் போதும் என நினைத்ததுதான். 40 நாட்களுக்கு மேலாக எவ்வித வேலைவாய்ப்புகளும் இன்றி ஒட்டுமொத்தமாக மக்களையும் முடக்கி வருமானத்திற்கு வழியற்று செய்துவிட்டு கொஞ்சம் கூட கூச்சமோ குற்ற உணர்வோ இல்லாமல் சாராயக்கடையை திறந்து ஏற்கனவே பசியால் வயிறு எரிந்து செத்து கொண்டிருப்பவர்களையெல்லாம் சாராயத்தால் வயிறெறிய வைத்து சாகடிக்க துணிந்த செயல் ஒன்றே இந்த அரசு எவ்வளவு இரக்கமற்றது என்பதை புரிந்து கொள்ள உதவும். தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய GST நிலுவைத் தொகையை கேட்டு வாங்க முடியவில்லை. கொரோனா நிவாரணமாக கேட்ட தொகையையும் கேட்டு வாங்க முடியவில்லை. தற்போது காவிரி மேலாண்மை ஆணையத்தை ஜலசக்தி அமைச்சகத்துடன் இணைக்கும் முடிவை மத்திய அரசு எடுத்துள்ளது. வழக்கம் போல இதையும் தடுத்து நிறுத்த இந்த முதுகெலும்பில்லாத அரசால் முடியாது. இப்படி எதற்குமே கையாலாகாத ஓர் அரசு எதற்காக இருக்க வேண்டும்? எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக அடிமைகளும் மட்டும் தமிழ்நாட்டில் செழிப்பாக சீரும் சிறப்புமாக வாழ்ந்தால் போதுமா? சாமானிய மக்கள் நாயினும் கீழாக ஒரு வாழ்க்கைத்தான் வாழ வேண்டுமா? தமிழகத்தை கொரோனா அழிக்கின்றதோ இல்லையோ, எடப்பாடியும் அவரது பரிவாரங்களும் நிச்சயம் அழிக்காமல் விடமாட்டார்கள் என்பதைத்தான் நடப்பு நிலைமைகள் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. கட்டுரையாளர் சே கார்கி. இதுபோன்ற பல கருத்துக்களையும் கட்டுரைகளையும் காண கீற்று இணையதளத்துக்கு வாருங்கள். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது.